பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சீம கத்திரிக்காய் தோலில் சட்னி செய்யலாம். சீம கத்திரிக்காய் தோலில் சட்னி செய்யறதுக்காக தேவையான பொருள்கள் பாருங்க. சீம கத்திரிக்காய் இந்த மாதிரி இருக்கும். சீம கத்திரிக்காயை தோல் எடுத்து ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூனு தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 2 வெற மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புளி, சீரகம், உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன், எண்ணெய், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ ஒரு கடாயில் சீம கத்திரிக்காய் தோல் போட்டுட்டு இருக்கிறேன். எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது, இது இப்படியே சூடு பண்ணணும். கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் வத்திடணும், அது கொஞ்சம் கலர் கூட மாறும். பாருங்க எப்படி. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தட்டில் எடுத்துட்டு இருக்கிறேன். அதே பானையில் கடலைப்பருப்பு போட்டுட்டு இருக்கிறேன். இது அப்படியே கொஞ்சம் வறுத்துக்கலாம். பாருங்க எப்படி. உளுதம் பருப்பு போட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கலாம். கொஞ்சம் ரோஸ் கலர் வந்திருக்குது இல்லையா. பச்சை மிளகாய் போட்டுட்டு இருக்கிறேன். வெற மிளகாய் போட்டுட்டு இருக்கிறேன். சீரகம், தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன். சீம கத்திரிக்காய் தோல் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட இதுல சேர்த்துட்டு இருக்கிறேன். இது ஒரு நிமிஷம் எல்லாமே வறுத்துக்கலாம். பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு தட்டில் எடுத்துட்டு இருக்கிறேன். இது சூடாக இருக்கு. இது ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இருக்கிறேன். புளி போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இது நைஸாக மிக்சி பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சட்னி சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வெற மிளகாய். பாருங்க இப்போ இந்த தாளிச்சது சட்னி மேலே போட்டுட்டு இருக்கிறேன். இந்த சட்னி சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சீம கத்திரிக்காய் தோல் சட்னி ரெடி.